பாட்காஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கறி பணியாரம் எப்படி வீட்லயே ஈஸியா செய்யலாம்னு பாப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ கொத்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மசாலா ஐட்டத்துக்கு தேவையான பொருட்கள் பாத்துக்கலாம். சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு 6 ல இருந்து 7 எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒன்னு சின்ன சைஸா இருந்துச்சா ஒரு 10 ல இருந்து 15 எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 4 கிராம்பு 4 ஏலக்காய் 2 சின்ன சைஸ் வந்து 1 இன்ச் அளவு பட்டை சோம்பு தக்காளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 7 ல இருந்து 8 வரைக்கும் வந்து பூண்டு 1 இன்ச் அளவு வந்து இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு இது வந்து 2 பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பச்சை மிளகாய் 3 எடுத்து வச்சிருக்கேன். உப்பு இப்போ நம்ம மசாலா அரைச்சுடுவோம். இப்போ என்னென்ன மசாலா அரைக்க போகிறோன்னா தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் சோம்பு இந்த ஏலக்காய் கிராம்பு பட்டை எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைச்சிடுவோம். எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை பாருங்கள். இது நல்லா நம்ம மைய அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள் இது நல்லா மைய அரைச்சாச்சு. ஒரு பவுலில் நம்ம நல்லா மாற்றிடுவோம். இப்போ அந்த பணியாரத்துக்குள்ளே நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இந்த மட்டன் மசாலா வந்து ரெடி பண்ண போகிறாங்க. அப்போ அந்த மட்டன் மசாலாவுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு குக்கரில் தான் வந்து இந்த மட்டனை வந்து வேக வைக்க போகிறேன். அந்த கிரேவியை தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த மட்டன் எடுத்து தான் நான் வந்து பணியாரத்தில் வச்சு நான் பணியாரம் வந்து சுட போகிறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானோடனே பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இந்த வாசமாக இருக்கும். நம்ம வந்து கார பணியாரத்துக்கு வந்து கடுகுண்டம் பருப்பு பச்சை மிளகாய் வெங்காயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பயிர் ஐட்டம்லாம் சேர்ப்போம். உளுந்து இருந்தால் உளுந்து சேர்ப்போம், இல்லை கடலை இருந்தால் அதாவது குழம்புக்கு சேர்க்குற அந்த கடலை வந்து சேர்ப்போம். அதுக்கு பதிலாக தான் இப்போ நம்ம வந்து மட்டனை வந்து தாளிக்க போகிறோம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷே தேவையில்லை. அப்படியே வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வீட்டில் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து மார்னிங் மட்டன் வாங்கி எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ உப்பு சேர்த்துறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துருவோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து இதை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து நான் மஞ்சத்தூள் சேர்த்துறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் வந்து சேர்த்துறேன். ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும் மல்லித்தூள், இல்லைன்னா மல்லித்தூளோட ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து மல்லி இலையை வந்து சேர்த்துருவோம் கடைசியாக. மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இந்த பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்குவோம். ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க இந்த மசாலாவில் எண்ணெய் தனியாக வந்து பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த மட்டனை வந்து சேர்த்துருவோம். கொஞ்சம் பீசஸ் வந்து பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி கொத்துக்கறி வந்து வாங்கிக்கோங்க கடையில். மட்டனை சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
இந்த மட்டன் வந்து நல்லா வேகிறதுக்கு இது ஆப்ஷனல் தான். நான் வந்து என்ன பண்ண போறேன்னா சோயா சாஸ் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து சேக்கறேன். ரொம்ப க்ரீமியா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். அதே மாதிரி ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் வந்து சேர்க்கறேன். குழந்தைங்க கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுல வந்து கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும். இதே நம்ம நல்லா mix பண்ணிக்குவோம். உங்க மட்டன் வந்து நல்ல சாஃப்ட்டா இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் வந்து என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வந்து சேர்க்கறேன்னு உங்களுக்கு தெரியும் நல்லா. இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சிருக்க மீதி தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அத வந்து நான் ஊத்துறேன் அவ்வளவுதான். இது வந்து ஒரு அரை டம்ளர் அளவு இருக்கும். அதை நான் சேர்த்து இப்போ நான் வந்து ஒரே ஒரு விசில் விட போறேன். ஏன்னா வந்து இது வந்து சின்ன சின்ன பீஸா தான் நம்ம வந்து மட்டன், அதாவது கைமா சைஸ் இல்லாம மீடியம் சைஸ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வாங்க, ஒரு விசில் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். நல்லா மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கும். பாருங்க நம்மளுக்கு இந்த மசாலா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இங்கே மட்டன் பீசஸும் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்குவோம், அதாவது மிளகு தூள் வந்து சேர்த்துக்குவோம். ரொம்ப நல்லா இருக்கும். சேர்த்துட்டு இதில் கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குவோம். இப்போ அதை நம்ம நல்லா சுண்ட விடுவோம். அதாவது ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு அந்த கிரேவி வந்து மட்டனில் நல்லா சாரணும். அது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் 5 மினிட்ஸ் நல்லா அந்த கிரேவி வந்து மட்டனில் வந்து நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம இதாக ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இப்போ வாங்க, நான் பணியார மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா திக்காக இருக்கணுங்க பணியார மாவு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் இதை ஒரு பவுலில் நான் வந்து மாற்றிட்டேன். இப்போ ஒரு பணியார சட்டியில் நல்லா சூட் பண்ணிக்கோங்க. சூட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்குவோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக மாவு ஃபஸ்ட்டு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒவ்வொரு பீஸாக மட்டனை வந்து அதில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம வந்து திருப்பியும் மாவு வந்து சேர்த்துருவோம். அதே மாதிரி எல்லா பீசஸுமே நான் வந்து சேர்த்துடுறேன். இங்கே பாருங்கள் இப்போ கீழே வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுருவோம் அதை. அதே மாதிரி நம்ம எல்லா இதையுமே இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுருவோம். பாருங்க அந்த மட்டன் போட்டிருக்க அந்த வடுவே தெரியல. இப்போ எல்லா பீஸையும் நான் திருப்பி விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிப்போம். இதை நல்லா பின் சைடும் நல்லா உங்களுக்கு மொறு மொறுன்னு வரணும், கிரிப்ஸியாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். இங்கே பாருங்கள் பணியாரம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து எல்லாத்தையுமே மாற்றிடுவோம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து கறி தோசை எப்படி செய்யலாம்னு செஞ்சு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தோசைக்குள்ள நல்லா சூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசையை வந்து செஞ்சுருவோம். இது நல்லா வேகட்டுங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி அந்த மட்டனையும் அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி திருப்பி விட போகிறோம் பாதியா. இப்போ தோசை ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் மொந்தமாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கார்னரில் உள்ளது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்குவோம். அப்போ ஈவனாக ஆயிரும்.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெய் வந்து எல்லா கார்னர்லயே நம்ம வந்து ஊத்திட்டு இப்போ சென்டர்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த மட்டனை அதல சேர்த்துறோம் கொஞ்சம் கடை ஈஸியா ஒரு டிராப் எண்ணெய் ஊத்திக்கோங்க இப்போ நம்ம ஒரு சைடு திருப்பி விட்டுப்போம் அதே மாதிரி இந்த சைடு நம்ம திருப்பி விட்டுப்போம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி வெரைட்டியா வந்து சின்ன குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்க இப்போ நம்ம போதும் எடுத்துருவோம் இங்க பாருங்க நம்ம தோசை செஞ்சாச்சு பணியாரமும் செஞ்சாச்சு இப்போ இதுல வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நான் என்ன பண்றேன் இங்க பாருங்க மட்டனை நீங்களும் உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू